ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச, எல்லாரோட ஃபேவரட்டான எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு. நல்ல எலசான குண்டு குண்டான கத்திரிக்காய் வச்சு நல்ல உப்பு உரைப்பு புளிப்போட நல்லவே கலர்ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் இல்லாமல் நல்லா புளி எடுத்து ஊற வச்சு அதை ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா திக்காக கரைச்சி எடுத்து தனியாக வச்சுருவோம். இன்றைக்கி நான் 250 கிராம் கத்திரிக்காய் எலசா சின்ன சின்னதாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் கத்திரிக்காயை விட இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த கத்திரிக்காய் எடுத்தாலும் சரி, ஆனால் கசப்பு இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி கிராஸ் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளெல்லாம் பூச்சி இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் அதில் 20 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கலாம். நான் இந்த குழம்புக்கு மொத்தமாக ஒரு முழு பூண்டு எடுத்தேன், அதில் ஒரு 7 பல் மட்டும் இப்போ சேர்த்து அதை வெங்காயத்தோடு வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் கலந்து விட்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் 5 நீட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த மிளகாய் வந்து அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளியோட தண்ணியெல்லாம் சுருண்டு வந்திருக்கு. இப்போ இதை இறக்கி ஆற வச்சுட்டு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து இது கூட தண்ணி சேர்க்காமல் நல்ல நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே வச்சுருவோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, நீங்கள் இந்த எண்ணெய் வந்து நல்லெண்ணெயாக சேர்த்துக்கோங்க, இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிரட்டி வதக்கி விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவாக வேக விடுவோம். பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்திருக்கு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ இதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் வடகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதை எண்ணெயோடு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ அது பொரிஞ்ச பிறகு பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு, நாம் எடுத்த பூண்டில் மீதி இருக்க பூண்டை எல்லாம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்து அதை வதக்கி விட்டுருவோம். ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததும் ஒரு தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா பரட்டி விட்டுருவோம். நல்லா இந்த மசாலாவோட இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்செடுத்துக்க அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து இப்போ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணியை சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் இதில் கலந்துட்டு இப்போ இதில் எங்கேயும் கட்டிகள் இல்லாமல் நல்ல ஈவனாக கலந்து கரைச்சி விட்டுறணும். திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ மூடி போட்டு ஸ்லோவாக ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதித்து வந்திருக்கு. இப்போ திரும்பவும் ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இப்போ இதில் நம்ம பொரிச்சு எடுத்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்.
நம்ம கத்திரிக்காவை அப்படியே டைரெக்டாக வதக்கி எடுத்து சேர்க்கும்போது அந்த கத்திரிக்காய் வந்து குழஞ்சி அப்புறம் லாஸ்ட்டில் வந்து அந்த குழம்போடு இணைஞ்சி போயிடும். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட் ஆக்கி இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து திரும்ப இதில் தண்ணி அலசி ஊற்றக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் கலந்து விட்டு மூடி போட்டு இதை ஸ்லோவாக ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுருவோம். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு, கொஞ்சம் வேகமாக மிக்ஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, கத்திரிக்காய் நம்ம பொறிச்சு எடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நார்மலாக இந்த குழம்பு பிடிக்காதவங்க கூட ஒரு முறை டேஸ்ட் பண்ணாங்கன்னா அடுத்த முறை வந்து வேணான்னே சொல்ல மாட்டாங்க. கொஞ்சமாக சாப்பாடு போதும்னு உட்கார்றவங்க கூட அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்ல அட்ராக்ஷனான இந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.